ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளைலோக்காச்சாரியர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், தீபக்தியாதி குணாண்டமம், யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்திர முனிம், நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாதரே காமயம், சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே, லோககுரும் குருபிஸ்ஸஹ பூர்வைஹி குரகுலோத்தம தாசமுதாரம், ஸ்ரீநகபத்யபிராம வரேஷௌ தீப்பிரசயான குருஞ்ச பஜேஹம், லோக்காச்சாரியாய குரவே கிருஷ்ண பாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தர்ஷ்ட ஜீவ ஜீவாத்தவே நமஹ, லோக்காச்சாரிய கிருத்தே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தர்ஷினோ லோகே தன்னிஷ்டாஶ்ச சுதுர்லபாஹ, ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்வஜானஞ்ச தன்னிஷ்டாம் தேஹிநாத யதீந்திரமே. பரமகாருணிகரான பிள்ளை லோக்காச்சாரியர் அருளிய ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரம், அதற்கு மணவாழ் மாமுனிகள் அருளிய வியாக்கியானம், இவற்றை நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். நேற்றைய தினம் 277வது சூத்திரம் வரை அனுபவித்தோம். அதாவது பகவத் கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், இந்த இரண்டையும் நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை விளக்க தொடங்கி அதை இங்கே காட்டி வருகிறார். அந்த பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும், அதாவது ஆச்சாரிய கைங்கரியமும், பகவத் கைங்கரியத்தை நாம் சாஸ்திர முகத்தாலே தெரிந்து கொள்ளலாம் என்றும், ஆச்சாரிய கைங்கரியத்தை சாஸ்திர முகத்தாலும் ஆச்சாரியனுடைய வச்சனத்தாலேயும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று காட்டினார். அந்த கைங்கரியமும் இரண்டு விதமாக இருக்கும் என்பதை காட்டினார். அடுத்ததாக, அதாவது பகவத் கைங்கரியமும் இரண்டு விதமாக இருக்கும், ஆச்சாரிய கைங்கரியமும் இரண்டு விதமாக இருக்கும் என்பதை அருளி செய்தார். 277வது சூத்திரத்தை கடைசியாக அந்த இரண்டு விதமான கைங்கரியங்கள் என்ன என்பதை காட்டுகிறார். அந்த கைங்கரியம் எப்படி இருக்கும் என்பதை காட்டுகிறார். அதாவது இஷ்டம் செய்கையும் அனிஷ்டம் தவிரிகையும். பகவான் என்று வரும்பொழுது பகவானுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும், அவனுக்கு பிடிக்காததை நாம் விலக்க வேண்டும், செய்யாமல் இருக்க வேண்டும். அதே போல ஆச்சாரியன் என்று வரும்பொழுது ஆச்சாரியனுக்கு பிடித்ததை நாம் செய்ய வேண்டும், ஆச்சாரியனுக்கு எது பிடிக்கவில்லையோ அதை விலக்க வேண்டும் என்பது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். அதான் இஷ்டம் அனிஷ்டம் என்று ரெண்டு விதமாக அதை காட்டுகிறார். இஷ்டம் என்றால் பிடித்தது, அனிஷ்டம் என்றால் பிடிக்காதது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த இஷ்டானிஷ்டங்கள் எப்படி இருக்கும் என்பதை 278வது சூத்திரத்திலே பிள்ளை லோக்காச்சாரியர் காட்டுகிறார். அதற்கு மாமுனிகள் விரிவான வியாக்கியானம் காட்டியுள்ளார். சூத்திரமோ சின்னதுதான். இஷ்டானிஷ்டங்கள் வர்ணாசிரமங்களையும் ஆத்மஸ்வரூபத்தையும் அவலம்பித்திருக்கும் என்று சுருக்கமாக தான் சூத்திரம் அமைந்திருக்கு. அதற்கு மாமுனிகள் விரிவான வியாக்கியானம் அருளியுள்ளார். என முக்கியமான விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதனாலே அதனுடைய முன்னரையை முதல்ல அனுபவிக்கலாம். இவைதான் இரண்டும் எத்தை அவலம்பித்திருக்கும் என்ன அருளி செய்கிறார். அவலம்பித்திருப்பது என்றால் ஒரு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது, அதை பிடித்துக் கொண்டிருப்பது. இவைதான் இரண்டும், இவைதான் இரண்டும்னா இஷ்டம் அனிஷ்டம் என்று ரெண்டு விஷயம். இந்த ரெண்டும் எதை ஒட்டி இருக்கும், எதை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று ஒரு கேள்வி எழ அதற்கு பதில் அருளி செய்கிறார். மேலே இஷ்டானிஷ்டங்கள் வர்ணாசிரமங்களையும் ஆத்மஸ்வரூபத்தையும் அவலம்பித்திருக்கும் என்று. இது சூத்திரம். அதாவது இஷ்டானிஷ்டங்கள் பிடித்தது பிடிக்காதது, செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்க வேண்டியது, இது ரெண்டும் அவரவர்களுடைய வர்ணம் ஆசிரமம் ஆகியவைகளை அடிப்படையாக கொண்டிருக்கும். அதுக்கு மேலே ஆத்மஸ்வரூபத்தையும் கொண்டிருக்கும். வர்ணாசிரமத்தையும் மதிக்க வேண்டும், ஆத்மஸ்வரூபத்தையும் பார்க்க வேண்டும். இது ரெண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் இருக்கும் என்று சுருக்கமாக அர்த்தம். இதுக்கு மாமுனிகள் விரிவாக விளக்கம் கொடுக்கிறார். மிக முக்கியமான சூத்திரம். ஏன்னா நம்ம கைங்கரியம் பண்ணுகிறோம் என்றால் அது எப்படி செய்ய வேண்டும், எதை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும் என்பதை இங்கே காட்டுகிறார். இஷ்டானிஷ்டங்கள் என்று தொடங்கி இந்த சூத்திரத்துக்கான வியாக்கியானம். அதாவது கீழ்ச்சொன்ன கைங்கரிய பிரதி சம்பந்திகள் இருவருடையவும் இஷ்டானிஷ்டங்கள். கீழ்ச்சொன்னா கீழே பகவத் கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் என்று ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டது. அந்த ரெண்டுத்துக்கும் அந்த கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்திகள், பிரதிசம்பந்திகள்னா நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும், அந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்பவர்கள் அவர்கள் தான் பிரதிசம்பந்திகள். அதாவது பகவான் ஆச்சாரியன் இவர்கள் இருவருடையவும்
இஷ்டானிஷ்டங்கள், அவர்களுக்கு விருப்பமானது விருப்பமில்லாதது என்று பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கும் என்றால், இவ் அதிகாரியுடைய வர்ணாசிரமங்களையும் ஆத்மஸ்வரூபத்தையும் பற்றி இருக்கும் என்கை. அவர்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பது இந்த அதிகாரி சிஷ்யன் இருக்கான் இல்லையா, இந்த சிஷ்யனுடைய பிரபன்னாதிகாரியுடைய வர்ணம் ஆசிரமம் இதை பொறுத்தும், அதுக்கு மேலே அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை பொறுத்தும் இருக்கும் என்று ரெண்டு விஷயம் காட்டுகிறார். ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு பிறவியிலே பிறந்திருக்கிறான், அந்தந்த ஜென்மத்திலே இருக்கிறான். ஏதோ ஒரு உடம்பு இருக்கு அவனுக்கு, அந்த உடம்பிலே இருக்கும் பொழுது அவன் இந்த வர்ணம் இந்த ஆசிரமம் என்று இருப்பான். இப்போ ஒருத்தர் பிராமண குலத்திலே பிறந்திருக்கலாம், பிரம்மச்சாரியாக இருக்கலாம். வர்ணம் என்பது பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ர என்று நான்கு வர்ணங்கள். ஆசிரமம் என்பது பிரம்மச்சரிய கிரகஸ்பத்திய வானப்பிரஸ்த சந்நியாசம், நான்கு விதமான ஆசிரமங்கள். இந்த வர்ணம் ஆசிரமம் இதை பொறுத்துத்தான் அந்த கைங்கரியத்தை பெற்றுக் கொள்கிறார்களே பகவான் ஆச்சாரியன். அவர்கள் இவனுடைய வர்ணம் ஆசிரமத்தை பொறுத்து அவர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று இருக்கும் என்று சொல்லுகிறார். நான் இப்போ ஒரு சன்னியாசியிடத்திலே கைங்கரியம் கொள்ளும் பொழுது எம்பெருமான் அந்த சன்னியாசியினுடைய தகுதிக்கேற்றார் போல கொள்ள வேண்டும். ஒரு பிரம்மச்சாரியிடத்திலே கைங்கரியம் கொள்ளும் பொழுது அந்த பிரம்மச்சாரியனுடைய தகுதிக்கேற்றார் போல அந்த எம்பெருமானோ ஆச்சாரியனோ கைங்கரியம் கொள்ளுவான். அதே போல ஒரு ஒரு விஷயத்திலையும் வர்ணத்தில பார்த்தோம் என்றால் பிராமணிடத்திலே கைங்கரியம் கொள்ளும் பொழுது அந்த பிராமணன் எந்த கைங்கரியத்தை செய்யலாமோ அதன்படிதான் அந்த எம்பெருமானுக்கு அவன் விஷயத்திலே இஷ்டமும் அனிஷ்டமும் இருக்கும். அந்த ஆச்சாரியனுக்கும் அதே போலத்தான், பிராமணன் எந்த காரியத்தை செய்யலாமோ அந்த காரியத்திலே தான் இவர்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லாம இருக்கக்கூடிய தன்மையோ இருக்கும். ஒவ்வொரு அதிகாரிக்கும் அந்த அந்த அதிகாரியுடைய வர்ணம் அந்தந்த அதிகாரியுடைய ஆசிரமம் இதை பொறுத்துத்தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் காட்டுகிறார். சுருக்கமா ஒரு உதாரணம் பார்க்கணும்னா, இப்போ ஒரு பிராமணன் பிரம்மச்சாரி இருக்கான். இப்போ பிராமணன் பிரம்மச்சாரி என்றால் அவனிடத்திலே எம்பெருமான் கைங்கரியம் கொள்ளுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ அவன் எந்த விதமான கைங்கரியம் கொள்ள முடியும்? அந்த பிராமணனாக இருக்கக்கூடியவன் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன் என்ன செய்யலாமோ அதைத்தான், அதுக்குள்ளேதான் இவனுக்கு விருப்பமும் விருப்பம் இல்லாததும் இருக்கும். இப்போ ஒரு பிராமணனா இருக்கவன் தான் போய் வெளியிலே போய் பணம் சம்பாதிக்க முடியாது. அதுவும் பிரம்மச்சாரியா இருக்கவன் கண்டிப்பாக அவன் பணம் சம்பாதிப்பது என்பது ஒத்துக்கொள்ள முடியாது. அதனாலே அவனிடத்திலே நீ இந்த இவ்வளவு திரவியத்தை கொண்டு வா, இந்த இந்த ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு நிறைய மதில் கட்ட வேண்டும், அதற்கு நிறைய திரவியம் தேவைப்படுது. இப்போ திருமங்கையாழ்வார் திருவரங்கத்திலே மதில் கட்டி கைங்கரியம் செய்தார். எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் கோயில்களுக்கு மதில் கட்டி கைங்கரியம் செய்திருக்கிறார்கள். அதே போல எம்பெருமான் இந்த ஒரு பிராமணன் பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் அவனிடத்துல போய் நீ எனக்கு மதில் கட்டினால் பிரியமாக இருக்கும் என்று சொல்லுவானா என்றால் சொல்ல மாட்டான். ஏன்னா எம்பெருமானுக்கு தெரியும் இவனுடைய வர்ணம் இவனுடைய ஆசிரமத்துக்கு பணம் சம்பாதிப்பது என்பது பொருத்தமில்லாதது, அதனால அவனிடத்துல திரவியத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது. அவன் என்ன பண்ண வேண்டும்? வேத அத்தியாயனம் பண்ண வேண்டும், திருவாராதனம் பண்ண வேண்டும். இதுதான் இவனுடைய கர்த்தவியம், இவனுடைய கடமை, இவன் செய்ய வேண்டியது. அதற்குள்ளே அடங்கித்தான் எம்பெருமானுடைய விருப்பம் இருக்கும். அதே போல அதுக்குள்ளே அடங்கித்தான் எம்பெருமானுக்கு எதிலே இவன் விஷயத்திலே விருப்பம் இல்லாமல் இருக்கும். இப்ப இவன் மதில் கட்டுவது என்பது அப்போ அந்த எம்பெருமானுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இவனுடைய தகுதிக்கு அது சேராது. அதே இவன் வேத அத்தியாயனம் பண்ணுவது, நல்ல ஞானத்தை சம்பாதித்துக் கொள்வது, அதை பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்துவது என்றால் அது எம்பெருமானுக்கு பிடித்தமாக இருக்கும். இது ஒரு உதாரணம். இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து, அதாவது பிராமணனாக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன், இதே போல ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த சேர்த்தியை பார்த்துக்கணும். பிராமணனாக கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன், பிராமணனாக வானப்பிரஸ்தத்திலே இருக்கக்கூடியவன், பிராமணனாக சன்னியாசியாக இருக்கக்கூடியவன், இப்படி ஒவ்வொன்றுலையும் எம்பெருமானுக்கு பிடித்தது பிடிக்காதது என்று அந்தந்த அதிகாரியை பொறுத்து இருக்கும் என்பதை முதல்லே காட்டுகிறார். அதுக்கு அதே போல ஆத்மஸ்வரூபத்தை பற்றி இருக்கும். ஆத்மஸ்வரூபம் என்னது? சேஷபூத்தன் என்பதுதான் முக்கியமான ஆத்மஸ்வரூபம். பாரதந்திரியம் என்பது முக்கியமான ஆத்மஸ்வரூபம். அதற்கொட்டித்தான் இவனுக்கு இவன் விஷயத்துல எதை ஏற்றுக்கொள்ளலாம் எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எம்பெருமான் ஆசைப்படுவான். இப்ப சேஷத்துவத்துக்கு விரோதமாக ஒரு செயலை செய்வதோ, பாரதந்திரியத்துக்கு விரோதமாக ஒரு செயலை செய்வதோ, இல்லையா அந்தந்த சமயங்களிலே அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு சரியான பொருத்தமான ஒரு செயலை ஏற்றுக்கொள்வதோ அது எம்பெருமான் பார்த்து அப்படி ஏற்றுக்கொள்வான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான விளக்கம். அதை மாமுனிகள் முதலிலே காட்டிடுறார். இவ் அதிகாரியுடைய வர்ணாசிரமங்களுடைய வர்ணாசிரமங்களையும் ஆத்மஸ்வரூபத்தையும் பற்றி இருக்கும் என்கை. இது முதல்ல சுருக்கமா விளக்கம் கொடுத்துடுறார். அதுக்கு மேல மாமுனிகள் இதை விரிவாக எடுத்து விளக்குகிறார்.
இஷ்டானிஷ்டங்கள் வர்ணாசிரமங்களை பற்றி இருக்கையாவது. முதல்ல ஒரு விளக்கம், மூணு விதமாக விளக்கம் கொடுக்கிறார் இதற்கு மாமணிகள். ஒரு விளக்கம் முதல்ல விரிவான ஒரு விளக்கம், அடுத்தது சுருக்கமான ஒரு விளக்கம், மூன்றாவதாக ஒரு விளக்கம் சொல்லி அதிலே ஒரு தவறான புரிதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு என்று அந்த தவறான புரிதல் என்ன என்பதையும் எடுத்துக்காட்டி அதை நன்றாக விளக்கி அந்த தவறான புரிதல் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு நன்றாக புரியும்படி அங்கே எடுத்து காட்டியுள்ளார். இப்போ மாமுனிகள் எதற்காக அதை எடுத்து விளக்க வேண்டும் என்றால் இப்படி தவறாக புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புண்டு என்பதை நமக்கு தெளிவாக காட்ட வேண்டும் என்பதற்காக அதை எடுத்து அந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். இப்படி மூன்று விளக்கங்கள் இங்கே இருக்கு, அதை பார்க்கலாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இஷ்டானிஷ்டங்கள் வர்ணாசிரமங்களை பற்றி இருக்கையாவது. இஷ்டானிஷ்டங்கள் வர்ணாசிரமங்களை பற்றி இருக்கும் என்றால் என்ன, அதை விளக்குகிறார். ஸ்வவர்ண ஸ்வ ஆசிரம உச்சிதமான தர்மங்களை பரார்த்த புத்தியா அனுஷ்டிக்கை இஷ்டமாய், ஸ்வார்த்த புத்தியா அனுஷ்டிக்கை அனிஷ்டமாயிருக்கை. அழகான விளக்கம் இது. ஸ்வவர்ண ஸ்வ ஆசிரம உச்சிதமான தர்மங்களை, இப்போ ஒரு பிராமணன் இருக்கான், ஒரு கிரகஸ்தன் இருக்கான், அப்போ அவனுடைய வர்ணம் அவனுடைய ஆசிரமம். பிராமணியம்ங்கிறது வர்ணம், கிரகஸ்தன் என்பது அந்த ஆசிரமம், கார்கஸ்பத்தியம் என்பது ஆசிரமம். இந்த வர்ணத்துக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் பொருத்தமான உச்சிதமான பொருத்தமான தர்மங்களை, அந்த தர்மங்களை பரார்த்த புத்தியா அனுஷ்டிக்கை இஷ்டமாய் இருக்கும். பரார்த்த புத்தியாய்னா இதை நாம் செய்யவில்லை என்றால் மற்றவர்கள் நழுவி விடுவார்கள், இதை நாம் செய்யவில்லை என்றால் லோகத்திலே தர்மத்துக்கு குறைவு ஏற்பட்டுவிடும் என்று மற்றவர்களுக்கு நன்மையை கருதியே இவன் அனுஷ்டிக்க வேண்டும். இது மும்முட்சுப்படியிலே நன்றாக பிள்ளையலோகாச்சாரியர் விளக்கியுள்ளார். அதை மாமணிகளுடைய வியாக்கியானத்திலே நாம் அனுபவித்திருக்கிறோம். அங்கே சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு கர்மத்தை நான் அனுஷ்டிக்கும் பொழுது இந்த கர்மத்தை நான் செய்கிறேன், இதை செய்யலைன்னா எனக்கு பாபம் வந்துவிடும் என்றெல்லாம் நாம் அனுஷ்டிக்கக்கூடாது. அதைத்தான் இங்கே சுவார்த்தமாக அனுஷ்டிக்க கூடாது என்கிறார். இடத்துல பரார்த்த புத்தியா அனுஷ்டிக்க இஷ்டமாய், பரார்த்த புத்தினா பரார்த்தம்னா மற்றவர்களுக்காக அதை அனுஷ்டிப்பது இஷ்டமாய், அது பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் இஷ்டமாக இருக்கும். சுவார்த்த புத்தியாய் அனுஷ்டிக்கை அனிஷ்டமாயிருக்கை. சுவார்த்த புத்தியாய், சுவார்த்த புத்தினா என்னுடைய நன்மைக்காக, நான் இந்த கர்மத்தை செய்தால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும், நான் இந்த கர்மத்தை செய்யாமல் போனால் எனக்கு பாபம் வந்து சேர்ந்து விடும் என்று நாம் பயந்து கொண்டு அதை அனுஷ்டித்தோம் என்றால் அப்போ அது அனிஷ்டமாக இருக்கும் என்று இஷ்டானிஷ்டங்கள் எது பகவானுக்கு பிடிக்கும் எது பகவானுக்கு பிடிக்காது என்பதை இப்படி விளக்குகிறார். இது முதல் விளக்கம் இதுதான். அதாவது திரும்ப சொல்றேன், நம்முடைய வர்ணம் நம்முடைய ஆசிரமம் அதற்கேற்ற செயல்களைத்தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கூட நாம் அதை மற்றவர்களுக்கு ஒரு நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டுமே தவிர செய்தால் எனக்கு நன்மை, செய்யாவிட்டால் எனக்கு பாபம் வரும், அதனால் நான் செய்கிறேன் என்று நாம் அதை அனுஷ்டிக்க கூடாது என்று காட்டுகிறார். இதுதான் உயர்ந்த நிலை. நம்முடைய ஆச்சாரியர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே மேலே அவரே மாமணிகளே விளக்குகிறார். இப்படி சுவார்த்த புத்தியை அனுஷ்டிக்க அனிஷ்டமாய் இருக்கை, நம்முடைய காரணத்துக்காக நாம் அனுஷ்டிப்பது அது பகவானுக்கு அனிஷ்டமாக இருக்கும், ஆச்சாரியனுக்கு அனிஷ்டமாக இருக்கும். இது ரெண்டுமே பகவானுக்கும் சரி ஆச்சாரியனுக்கும் சரி பொதுவானதுதான். அப்படி அனிஷ்டமாய் இருக்கை என்று அதை காட்டுகிறார். பரார்த்த புத்தியா அனுஷ்டிக்கையாவது, பரார்த்த புத்தியாக அனுஷ்டிப்பதுனா என்ன, அதை விளக்குகிறார். லோக சங்கிரகத்தையாகவும் சிஷ்ய புத்திரர்களுடைய உஜ்ஜீவனார்த்தமாகவும் ஆன்று சம்சயத்தாலே அனுஷ்டிக்கை. பரார்த்த புத்தியாக அனுஷ்டிப்பது மற்றவர்களுக்காக அனுஷ்டிப்பதுனா என்ன என்றால் லோக சங்கிரகத்தையாவாகவும், லோக சங்கிரகத்தையானா லோக சங்கிரகம் என்றால் உலகத்திலே அனுஷ்டானங்கள் குறைவாக ஆகிவிடும். இப்போ பெரியவர், நல்ல ஒரு பெரியவர் இருக்கார், அவர் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த உபதேசங்கள்லாம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் நாம் வந்து சித்தத்தையே நினைக்க வேண்டும் என்றெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார். இப்போ அவருடைய வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். அப்படி போகும்பொழுது அவர் யாரையோ ரொம்ப கோபத்தோடு பேசிக்கொண்டிருக்க அவனுக்கு நல்ல கெடுதல் வரட்டும், நல்ல கெடுதல் வரட்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ அவர் சொன்ன உபதேசத்துக்கு நேர் எதிராக அவருடைய நடத்தை இருக்கு. இதை பார்த்து என்ன செய்வார்கள், ஓ இவரே இப்படித்தான் இருக்கார், அதனால் நாமும் இப்படி இருக்கலாம் போல இருக்கு என்று இந்த தர்மங்களை விட்டு விடுவார்கள். இல்லைன்னா பெரியோர்கள் நல்ல நல்ல தர்மங்களை அனுஷ்டிக்காமல் விட்டால் அதை பார்த்தே
ஓ, இவரே பெரியவரே, சந்தியாவந்தனமே பண்ணாம இருக்கார் இவரே, இப்ப சந்தியாவந்தனம் நாமும் பண்ண வேண்டாம் போல இருக்கு என்று அதை விட்டு விடுவார்கள். அதுதான் லோக சங்கிரகதையா என்று காட்டுகிறார். அப்படி லோகத்திலே ஒரு குறைவு ஏற்படும், சாஸ்திர மரியாதை குறைந்து விடும் என்பதற்காக, அப்படி குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அதுக்கு மேல சிஷ்ய புத்திரர்களுடைய உஜ்ஜீவனார்த்தமும் உஜ்ஜீவனார்த்தமாகவும், இப்ப இவர் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், பரமேகாந்தியாக இருக்கலாம், பரமைகாந்தியாக இருக்கலாம். பரமைகாந்தினா எம்பெருமானையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு ஆழ்வார்களைப் போல உருகி உருகி அழுது கொண்டு இருப்பவராக இருக்கலாம். ஆனா இப்ப இவர் இப்படி இருக்கிறாரே, இவர் இந்த எம்பெருமான் விஷயத்திலேயே மூழ்கி இருக்கிறார், அதனால இவர் சந்தியாவந்தனம் செய்யவில்லை, நித்திய கர்மானுஷ்டானங்கள் செய்யவில்லை, பெருமாளுக்கு திருவாரதனம் பண்ணவில்லை, எதுவுமே பண்ணல, அப்படியே உட்காந்து அழுதுண்டே இருக்கார் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்ப சிஷ்யர் இவருடைய சிஷ்யரோ இவருடைய பிள்ளையோ இதை பார்த்துட்டு என்ன நினைப்பான், ஓ நாம இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் போல இருக்கு, சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், திருவாரதனம் பண்ண வேண்டாம், பகவத் விஷயத்துல ஈடுபட வேண்டாம் என்றெல்லாம் நினைத்து, ஆனா இவர் இப்ப பெருமான் நினைச்சு அழுதுட்டு இருக்காரே, எப்பொழுதும் அதையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறாரே, அதை அவன் பார்த்து அதன்படி நடப்பான் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அவனுக்கு அந்த எண்ணம் மனதிலே பதிந்திருக்குமா பதிந்திருக்காதாங்க தெரியாது. இவனுக்கு மேம்போக்கா பார்க்கும்போது என்ன தெரியுது, இவர் எந்த கர்மானுஷ்டானம் பண்ணவில்லை, அதனால நாமும் இதை பண்ண வேண்டாம் என்று இவன் இதை இழந்து விடுவான், இவனுடைய உஜீவனத்தை இவன் இழந்து விடுவான். இவனுடைய கர்மங்களை சிஷ்யர்களும் சரி புத்திரர்களும் சரி அவருடைய கர்மத்தை அவர்கள் ஒழுங்காக அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் அந்த ஆச்சாரியனோ தகப்பனோ அதை சரியாக செய்தால்தான் இவர்கள் அனுஷ்டிப்பார்கள். அதனாலே அந்த சிஷ்ய புத்திரர்களுடைய உஜீவனத்துக்காகவும் ஆண்டு சம்சயத்தாலே அந்த இடத்துல கூட எப்படின்னா கருணையினாலே தான் பண்ணணும், இவர்கள் இழந்து போயிடுவார்களே என்று ஒரு கருணையினாலே அதை பண்ண வேண்டும். அப்படி பண்ணும் பொழுதும் நான் இதை கருணையோடு பண்ணுகிறேன் என்று நினைத்திடக்கூடாது, அந்த அளவுக்கு கூட அகங்காரம் வரக்கூடாது, கருணையோடே பண்ண வேண்டும். அது எம்பெருமானுடைய திருவுள்ளம், நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று நாம் அதை அனுஷ்டிக்க வேண்டும் என்று காட்டுகிறார். இப்படி உஜ்ஜீவனார்த்தமாக ஆண்டு சம்சயத்தாலே, ஆண்டு சம்சயம்னா கருணை, அந்த கருணையினாலே அனுஷ்டிக்கிறார்கள் இத்தனை அனுஷ்டிக்கை என்று அதை காட்டுகிறார். இவ்வர்த்தத்தை, இதே அர்த்தத்தை இவரே தனிஷ்லோகத்திலே அருளி செய்திருக்கிறார் என்று இங்கே காட்டுகிறார். அது என்ன என்பதை பார்க்கலாம். இனி இவற்றில் நம் ஆச்சாரியர்கள் அனுஷ்டிக்கிறவை சிஷ்யபுத்திரர்களுடைய உஜ்ஜீவனார்த்தமாக ஆண்டு சம்சயத்தாலே அனுஷ்டிக்கிறார்கள் இத்தனை. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் இவர்கள் இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறார்களே, பரம பாகவதர்களாக உயர்ந்த பகவத் பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணுவதனால என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்பொழுதும் எம்பெருமானியை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுதும் அவனுடைய விஷயங்களையே அனுசந்தித்து அதிலேயே மூழ்கி போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அதை அனுஷ்டிக்காமல் விட்டாலும் கூட ஒரு குற்றம் வராது. ஆனா அவர்கள் அனுஷ்டிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் இவர்களை பார்த்து இவருடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தவறாக போய்விடுவார்கள் என்று சிஷ்ய புத்திரர்களுடைய உஜ்ஜீவனார்த்தமாக, சிஷ்யர்கள் புத்திரர்கள் ஆகியோருடைய உஜ்ஜீவனம், உஜ்ஜீவனம்னா உயர்ந்த ஜீவனம், ஜீவனம்னா பொதுவா நம்முடைய வயிற்றுக்கு வாழ்வது ஜீவனம், ஆத்மாவுக்காக வாழ்வது உஜ்ஜீவனம், ஆத்மாவுடைய நன்மையை பார்ப்பது உஜ்ஜீவனம். அந்த உஜ்ஜீவனார்த்தமாக ஆண்டு சம்சயத்தாலே அனுஷ்டிக்கிறார்கள் இத்தனை, ஆண்டு சம்சயம் காரணமாக கருணையின் காரணமாக அனுஷ்டிக்கிறார்கள். இப்படி அனுஷ்டியாத போது பகவத் விபூதி பூதரான சேத்தனருக்கு நாசஹேத்து ஆகையாலே ஈஸ்வரனுக்கு அனபிமத்த பூசனாவான். இப்படி இவன் அனுஷ்டிக்கவில்லை என்றால், அதாவது மற்றவர்களுடைய நன்மையை கருதி இவன் இந்த கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டும், அப்படி செய்யவில்லை என்றால் பகவத் விபூதி பூதரான சேத்தனருக்கு, பகவானுடைய விபூதி சொத்திலே இருக்கக்கூடியவர், பகவானுடைய சொத்து இந்த லீலா விபூதி, இதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களான சேத்தனர்கள் அந்த ஆத்மாக்கள் நாச அவர்களுக்கு சேத்தனருக்கு நாசஹேத்து ஆகையாலே அது நாசத்தை விளைத்து விடும் என்பதனாலே ஈஸ்வரனுக்கு அனபிமத பூசனாவான், ஈஸ்வரனுக்கு பிடிக்காமல் போய்விடுவான். ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கிறார், சிறந்த பகவத் பக்தர், ஆச்சாரிய நிஷ்டையிலே இருக்கக்கூடியவர், இவரே நித்திய கர்மானுஷ்டானங்களையோ இல்ல செய்ய வேண்டிய தர்மங்களையோ அவர் விட்டுவிட்டார் என்றால் அதை பார்த்து மற்றவர்கள் கெட்டு போயிடுவார்களே, அதனாலே இந்த உலகத்திலே ஒரு அழிவு ஏற்பட்டு விடுமே, தர்மம் குறைந்து விடுமே, அதனாலே ஈஸ்வரனுக்கு இவர்களை பிடிக்காமல் போய்விடும் என்று காட்டுகிறார். ஆகையால் யாதோர் அளவாலே லோகசங்கிரகம் பிறக்கும்
யாதோர் அளவாலே சிஷ்ய புத்திரர்களுக்கு உஜ்ஜீவனம் உண்டாம், அவ்வளவும் அனுஷ்டேயம் என்றதாய்த்து. அதனாலே இவர்கள் எந்த அளவுக்கு லோக சங்கிரகம் பிறக்கும், அதாவது லோகத்திலே தர்மம் நழுவி போகும், அதே போல யாதோர் அளவாலே சிஷ்ய புத்திரர்களுக்கு உஜ்ஜீவனம் உண்டாகும், எந்த அளவுக்கு இவர்கள் தர்மத்தை அனுஷ்டித்தார்கள் என்றால் சிஷ்யர்களும் புத்திரர்களும் அந்த அளவுக்கு பார்த்து அனுஷ்டித்து அவர்களும் உஜ்ஜீவனத்தை பெறுவார்கள். இதையெல்லாம் பார்த்து இவன் தன்னுடைய கர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும், இவன் தன்னுடைய தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும், அவ்வளவும் அனுஷ்டேயம் என்றதாய்த்து. அவ்வளவும் அனுஷ்டேயம்னா அனுஷ்டிக்க வேண்டியது, எந்த அளவுக்கு பண்ண வேண்டுமோ அந்த அளவுக்கு இவன் அனுஷ்டிக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல மேலே விளக்குகிறார், பிரவிற்த்தி பிரவிற்த்தி தர்மம் தானே, அபிசந்தி பேதத்தாலே நிவிற்த்தி தர்மமான ஓபாதி, இந்த நிவிற்த்தி தர்மமும் பிராப்தியமாக கடவது. அதாவது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் காட்டுகிறார், பிரவிற்த்தி தர்மம் தானே அபிசந்தி பேதத்தாலே. பிரவிற்த்தி தர்மம்னா இப்போ இந்த கர்மானுஷ்டங்களை பண்ணுவதெல்லாம் பிரவிற்த்தி தர்மம், கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் இதெல்லாம் பிரவிற்த்தி மார்க்கம். இதே சரணாகதி என்பது நிவிற்த்தி மார்க்கம். பிரவிற்த்தி மார்க்கம்னா செயல்களை செய்து செய்து பலன்களை பெறுவது, அது நித்திய கர்மானுஷ்டானங்கள் அந்த தலைப்பிலே வரும். இதே நிவிற்த்தி மார்க்கம் என்றால் சரணாகதி பண்ணி எல்லாவற்றையும் விட்டு, எல்லா உபாயங்களையும் விட்டு என்னையே உபாயமாகப்பட்டது என்றானே எம்பெருமான் சொன்னான் பகவத்கீதையிலே கடைசியில சொல்லும்போது, சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமியக்கம் சரணம் ரஜா, எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே உபாயமாகப்பட்டது என்று சொன்னான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிவிற்த்தி தர்மம், அந்த பிரவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம், இதை சேர்த்து இங்கே சொல்லுகிறார். பிரவிற்த்தி தர்மம் தானே அபிசந்தி பேதத்தாலே, அபிசந்தினா எண்ணம், நாம் கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் என்னது, இப்ப நான் இந்த கர்மத்தை பண்ணுகிறேன் என்றால் இந்த கர்மத்தினாலே எனக்கு ஒரு பிரயோஜனம் என்று நான் இந்த கர்மத்தை பண்ணவில்லை. அதுதான் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ செய்யக்கூடியவர்கள் அந்தந்த கர்மத்தினாலே தங்களுக்கு ஏதோ ஒரு பலன் என்று நினைத்துக் கொண்டு பண்ணுவார்கள், இல்ல சாமான்யமாக வேதத்தை வைத்துக்கொண்டு அதன்படி வாழ்பவர்கள், அவர்கள் இந்த கர்மம் செய்தால் நமக்கு இந்த பலன் என்று அவர்கள் பண்ணலாம். ஆனால் இதே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த கர்மத்தை அனுஷ்டிக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, இதுல எந்த பற்றும் எனக்கு இல்லை, இதுல கிடைக்கக்கூடிய பலனும் எனக்கு இல்லை, எம்பெருமானுடைய ஆணை, அவன் ஈஸ்வரன் ஆணை படி நான் நடக்க வேண்டும், அதனாலே நான் இதை செய்கிறேன் என்று அந்த அபிசந்தி வேதம் அந்த எண்ணத்தின் மாற்றத்தினாலே செய்யக்கூடிய செயல் ஒன்றுதான், ஆனா எண்ணம் மட்டும் வேறையா இருக்கு. அப்படி இருப்பதனாலே நிவிற்த்தி தர்மம் ஆனவோ பாதி, அது எப்படி அப்ப நிவிற்த்தி தர்மமாகவே ஆகிவிடுகிறதோ, இப்ப சரணாகதர்களும் இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை அனுஷ்டிக்கலாம், அப்படி அனுஷ்டித்தாலும் அதுவும் அந்த சரணாகதியிலே அந்தர்கதமாக ஆகிவிடும், அதிலே அடங்கிவிடும். இவர்களுக்கு இந்த கர்மம் வந்து தனியா ஒரு கர்மானுஷ்டானங்கள் அதுக்கு பலன் என்றெல்லாம் அவர்களுக்கு போகாது, அப்படி ஆகிவிடுகிறதை போலவே இந்த நிவிற்த்தி தர்மமும் பிராப்தியமாக கடவது. இந்த இடத்துல நிவிற்த்தி தர்மம் என்று சொல்லப்படுவது நாம் செய்ய வேண்டிய கர்மங்களை எந்த அளவுக்கு பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு மீதியை நாம் பண்ணாம விடலாம். அதாவது ஒரு உலகத்திலே தர்மம் அழியாமல் இருக்கும் அளவுக்கு நாம் கர்மத்தை அனுஷ்டித்து நம்முடைய சிஷ்யர்கள் புத்திரர்கள் இவர்கள் உஜ்ஜீவனம் அடையும் அளவுக்கு நாம் கர்மத்தை அனுஷ்டித்து நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அதற்கு மேலே தேவையில்லாததை கைவிட்டு விடலாம் என்பதை காட்டுகிறார். இவ்விடத்தில் அகரணே பிரத்யவாயம் எம்பெருமானுடைய அனபிமதத்துவமும் தன்னுடைய புருஷார்த்த ஹானியுமாக கடவது. ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்விடத்திலே அகரணே பிரத்யவாயம், அகரணே பிரத்யவாயம்னா ஒரு கர்மம் செய்ய வேண்டிய கர்மம், இப்ப சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் என்று இருக்கு, அந்த சந்தியாவந்தனம் நாம் பண்ணவில்லை, அது ஊனல் போட்டவர்களுக்கு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் இருக்கு, அப்படி அந்த சந்தியாவந்தனத்தை இவர் பண்ணவில்லை என்றால் அகரணே பிரத்யவாயம் ஏற்படுகிறது, அதாவது செய்யாததுனால ஒரு தோஷம் ஏற்படுகிறது, ஒரு பாபம் வருகிறது. அது எம்பெருமானுடைய அனபிமதத்துவமும், அனபிமதத்துவம்னா அவனுக்கு பிடிக்காமல் இருக்கு, நம்முடைய பக்தனாக இருக்கிறான், நாம் இந்த சாஸ்திரத்திலே சொல்லி வைத்திருக்கிறோம் இந்தந்த கர்மங்கள் இவன் அனுஷ்டிக்க வேண்டும் என்று, இப்படியெல்லாம் சொல்லி வைத்திருந்தும் இவன் இந்த கர்மத்தை அனுஷ்டிக்காமல் இருக்கிறானே, என்ன இவன் நம்முடைய பக்தன் என்று சொல்லிக் கொள்கிறான் என்று அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துவிடும் நம் மீது. அதுக்கு மேல தன்னுடைய புருஷார்த்த ஹானியமாக கடவுது, நம்முடைய புருஷார்த்தம் எது, பகவானை அடைந்து அவனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுவது, அதற்கு இது தடையாக வந்துவிடும். ஏன்னா இங்க இருக்கும்பொழுது ஒரு எம்பெருமான் சொன்ன வாக்குக்காக அவன் சொல்லியிருக்கான் என்பதற்காக ஒரு நித்திய கர்மானுஷ்டானங்கள் அடிப்படை கர்மங்களையே நம்மளே அனுஷ்டிக்க முடியவில்லை என்றால் நமக்கு எப்படி எம்பெருமானுடைய பரமபதத்துக்கு போய் எப்பொழுதும் அவனையே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வரும், வராது. ஏன்னா இங்க இருக்கும்போது அவன் சொல்வதை கேட்கவில்லை,
இங்கிருந்து பரமபதத்துக்கு போய் நாம் எல்லாவற்றையும் சொல்லுகிறோம் செய்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்காதோ, அதே போல இந்த இடத்துல இவனுடைய தன்னுடைய புருஷார்த்தத்துக்கும் தன்னுடைய குறிக்கோளுக்கும் இது தடையாக வந்துவிடும் என்று தனி ஸ்லோகத்திலே இவர் தாமே அருளி செய்தாரிலே என்று இந்த இடத்துல காட்டுகிற தனி ஸ்லோகம் என்ற கிரந்தம் சரம ஸ்லோகம். அதாவது தனி ஸ்லோகம் என்பது தனி சரமம் என்று பிள்ளைலோகாச்சாரியர் ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். தனி தனி பிரணவம், தனி சரமம், தனி துவயம் என்று திருமந்திரம், துவயமகாமந்திரம், சரம ஸ்லோகம் ஆகிய மூன்றுக்கும் மூன்று ரகசியங்களுக்கும் விரிவாக தனித்தனியாக ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியர். அதிலே தனி ஸ்லோகம் என்பது தனிச்சரமம் என்று இருக்க வேண்டும். அந்த தனிச்சரமம் என்ற கிரந்தத்திலே இதை பிள்ளை லோகாச்சாரியர் தாமே அருளி செய்திருக்கிறார் என்பதை காட்டுகிறார். இனி சுவார்த்த புத்தியா அனுஷ்டிக்கையாவது, இதுவரைக்கும் பரார்த்த புத்தியாக அனுஷ்டிப்பது, மற்றவர்களுடைய நன்மைக்காக இவன் தன்னுடைய கர்மங்களை அனுஷ்டிக்காமல் விட வேண்டும். இதனால்தான் பல சமயங்கள் கேட்பார்கள், இப்போ நாம் எல்லாம் பிரபன்னர்கள், நாம் எல்லாம் சரணாகதி பண்ணினவர்கள், முமுட்சுக்கள், நமக்கு ஒரு ஸ்ராத்த கர்மமோ இல்லை சந்தியாவந்தனமோ இதை போல இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் நாம் அனுஷ்டிக்க வேண்டுமா, நாம் எதற்காக இதெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும், இப்போ ஸ்ராத்தம் அனுஷ்டிக்கிறோம், அப்போ ஒருத்தருடைய தகப்பனார் பரமவதித்து விட்டார், அவருக்கு ஸ்ராத்தம் பண்ணும், பரமவதித்து விட்டார் அவருக்கு ஸ்ராத்தம் பண்ணும்னாலே பொருத்தம் இல்லாமல் இருக்கே. பித்ருலோகத்தில் இருப்பவர்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணலாம், பரமவதத்துக்கு போனவர்களுக்கு எதுக்கு சாதம் பண்ண வேண்டும் என்று கேள்வி வரும். அதுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த இடத்துல இவ்வளவு அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இவன் இந்த கர்மத்தை அனுஷ்டிக்கவில்லை, இவன் பண்றது இந்த தன்னுடைய தகப்பனாருக்காக இவன் பண்ணவில்லை, இவன் பண்ணுவது சாஸ்திரத்திலே எம்பெருமான் சொல்லியிருக்கிறான், இப்படித்தான் இந்த உலகத்திலே இருக்கும் காலம் வரைக்கும் இவன் சாதத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கான். அதுக்காக இவன் கர்மத்தை அனுஷ்டிக்கிறானே தவிர, இவனுடைய தகப்பனார் தான் பரமபதத்துக்கு போயிட்டாரே, அவருக்கு எதுக்கு சாதம்? அதனால இந்த இடத்துல மற்ற பித்ருக்கள் அந்த பித்ருலோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும். இது இந்த தர்மமானது உலகத்திலே விடாமல் நடக்க வேண்டும். பகவானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களே தர்மத்தை அனுஷ்டிக்கவில்லை, நாங்கள்லாம் விஷ்ணு பக்தர்கள், நாங்கள் எந்த கர்மத்தையும் அனுஷ்டிக்க மாட்டோம், சந்தியாவந்தனம் பண்ண மாட்டோம், பித்ரு தர்ப்பணம் பண்ண மாட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். விஷ்ணு பக்தர்களாக இருக்கக்கூடிய நீங்களே விஷ்ணு சொன்னதை கேட்கவில்லை என்றால் வேறு யார் கேட்பார்கள்? அதனாலே அந்த எவ்வளவு இந்த லோகத்திலே ஒரு தர்மத்துக்கு குறைவு ஏற்படாமல் இருக்க வேண்டுமோ, எவ்வளவு இந்த சிஷ்யர்களும் புத்திரர்களும் உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டுமோ அந்த அளவுக்கு இவர்கள் கர்மத்தை விடாமல் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் பரார்த்ததையாக அனுஷ்டிப்பது, அதை விளக்கினார். அதுக்கு மேல இனி சுவார்த்தத்தை சுவார்த்த புத்தியா அனுஷ்டிக்கையாவது, சுவார்த்த புத்தின்னா நம்முடைய சுயநலத்துக்காக நாம் அனுஷ்டிப்பது, இது நமக்கு ஒரு நன்மை என்று நாம் அனுஷ்டிப்பது, அது என்ன என்பதை விளக்குகிறார். ஸ்வவர்ண ஸ்வ ஆசிரம உச்சிதமாக விகிதமாகையாலே நமக்கு இவை அனுஷ்டியாதொழியில் கிருத்தியாகரண ரூப பாபம் வரும் என்று நினைத்து அனுஷ்டிக்கை. இப்ப நாம் இந்த கர்மங்களை அனுஷ்டிக்கும் பொழுது ஸ்வவர்ண ஸ்வ ஆசிரம உச்சிதமாக, தன்னுடைய வர்ணம் தன்னுடைய ஆசிரமம் இதற்கு தகுந்ததாக, விகிதமாகையாலே இது விதிக்கப்பட்டிருக்கு, இப்ப சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கு, இந்த சந்தியாவந்தனம் விதிக்கப்பட்டிருப்பதனாலே நமக்கு இவை அனுஷ்டியாதொழியில், இப்ப நான் சந்தியாவந்தனத்தை இன்னைக்கு பண்ணவில்லை என்றால் கிருத்தியாகரண ரூப பாபம், கிருத்திய அகரணம் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டான் என்ற பாபம் வரும், கிருத்தியாகரண ரூப பாபம் வரும் என்று நினைத்து அனுஷ்டிக்கை. நான் இப்ப சந்தியாவந்தனம் பண்ணலாம் எனக்கு பாவம் வந்துடும் என்று நான் நினைத்து அந்த சந்தியாவந்தனத்தை செய்தேன் என்றால் அதுதான் சுவார்த்தமாக அனுஷ்டிக்கை, அது அனிஷ்டம், அது பகவானுக்கு அனிஷ்டம் என்று காட்டுகிறார். இது இஷ்டானிஷ்டங்கள் வர்ணாசிரமங்களை அவலம்பித்திருப்பது, அதுக்கு மேல ஆத்மஸ்வரூபத்தை அவலம்பித்திருப்பது, அதை காட்டுகிறார். இஷ்டானிஷ்டங்கள் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி இருக்கையாவது, இஷ்டானிஷ்டங்கள் ஆத்மஸ்வரூபத்தையும் பற்றி இருக்கும், அதாவது பகவானுக்கு எது பிடிக்கும் பகவானுக்கு எது பிடிக்காது என்பது இந்த ஜீவாத்மாவுடைய சொரூபத்தை பற்றி இருக்கும், அது என்ன என்பதை விளக்குகிறார். பற்றி இருக்கையாவது இச்சை சொரூபம் என்கிறபடியே விநியோக தசையில் சேஷியுடைய இச்சானுகுணமாக சொரூபத்தை விநியோகப்படுத்துக இஷ்டமாய். இச்சை ஸ்வரூபம் என்பது குரு பரம்பரா பிரபாவத்தில் காட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இச்சை ஸ்வரூபம் இரக்கம் உபாயம் இனிமை உபேயம் என்று சொல்லுவார்கள். அதுல இச்சை ஸ்வரூபம் என்றால் பொதுவாக எப்படி சொல்லுவார்கள்னா, ஜீவாத்மாவுடைய பக்கத்திலே அவன் விஷயத்திலே இருக்க வேண்டியது எது? பகவானை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் என்பது இச்சை, இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம்.
இரக்கம் என்பது பகவானிடத்திலே இருக்க வேண்டியது. அந்த பகவானுடைய கருணையினாலே தான் நமக்கு மோட்சம். அதுக்கு மேலே இனிமை உபேயம், அடைந்து பகவானை அனுபவிப்பது இனிமையாக இருக்கும் என்று மூன்று விஷயம் சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்துல இச்சை சுரூபம் என்கிறது எந்த அர்த்தத்திலே வருகிறது என்றால், இச்சை சுரூபம் என்கிறபடியே விநியோக தசையில் சேஷியுடைய இச்சானுகுணமாக சொரூபத்தை விநியோகப்படுத்துக இஷ்டமாய். இச்சைங்கிறது இங்கே பகவானுடைய இச்சை என்று காட்டுகிறார். பகவானுடைய இச்சைக்கு அனுகுணமாகத்தான் நாம் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஷ்டம், பகவானுக்கு இதுதான் இஷ்டம் என்று காட்டுகிறார். அது என்னங்கிறத படிக்கலாம். இச்சை சொரூபம் என்கிறபடியே, இச்சை சொரூபம்னா இந்த இடத்துல பகவானுடைய இச்சை தான் இந்த ஜீவாத்மாவுக்கு சொரூபம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்லுகிறபடியே விநியோக தசையில் ஈஸ்வரன் நம்மை கைங்கரியம் கொள்ளுகிறான். அப்படி கைங்கரியம் கொள்ளக்கூடிய காலத்திலே சேஷியுடைய இச்சானுகுணமாக சொரூபத்தை விநியோகப்படுத்துக இஷ்டமாய். சேஷிக்கு எப்படி விருப்பமோ அதன்படி நாம் அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். இது நம்மை அப்படி அமைத்துக் கொள்வது அவனுக்கு இஷ்டமாக இருக்கும் என்றும், தட்டுமாறி விநியோகம் கொள்ளும் அளவில் தன்னுடைய சேஷத்துவத்தை இட்டு இராய்த்தல், பாரதந்திரத்தை இட்டு எதிர்விழி கொடாது ஒழிதல் செய்கை அனிஷ்டமாயிருக்கை. இப்ப எது அனிஷ்டமாக இருக்கும்? இஷ்டமாக இருப்பது அந்த சேஷியான பகவான், தலைவனான பகவான் நம்மை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதுபடி நாம் இசைந்து இருப்பது இஷ்டம். அனிஷ்டம் எது என்றால், அதை இங்கே விளக்குகிறார். தன் தட்டுமாறி விநியோகம் கொள்ளும் அளவில், தட்டுமாறி விநியோகம் கொள்றதுன்னா இது நாம் முன்பே அனுபவித்திருக்கிறோம். இப்போ ஆழ்வார் விஷயத்திலே எம்பெருமான், ஆழ்வீர் நமக்கு நீர் நிறைய கைங்கரியம் செய்துவிட்டீர், பாசுரங்கள் பாசுரங்களாக நிறைய பாடியிருக்கிறீர், நமக்கு நிறைய ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறீர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு உண்மையிலே உண்மை மீது எனக்கு மிக மிக ஆசை இருக்கிறது. நான் கொஞ்ச நேரம் உம்முடைய திருவடிகளை பிடித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்படி ஒரு பத்தினியுடைய விஷயத்திலே அந்தரங்கத்திலே கணவன் அவளுக்கு பிடித்தமான செயல்களை செய்வானோ, அதே போல நான் உமக்கு திருவடிகளை பிடித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ஆழ்வார் திருவடிகளை வந்து எம்பெருமான் அமர்ந்து விட்டானாம். அப்படி அமர்ந்து விட்ட உடனே ஆழ்வாருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நாம் தொண்டன், அவன் தலைவன், நாம் தானே அவனுக்கு திருவடிகளை பிடித்து விட வேண்டும். ஆனா இங்கே அவன் நம்முடைய திருவடிகளை பிடிக்கிறேன் என்று வருகிறானே, இப்படி என்ன செய்வது என்று நினைத்து பார்த்து, அதற்கு மேலே ஆழ்வாருக்கு இல்லை இல்லை, அந்த எம்பெருமானுடைய ஆசைதான் முக்கியம், அதற்கு நாம் இசைந்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய திருவடிகளை காட்டுகிறார். இப்படி திருவடிகளை காட்டும் பொழுதும் வெறுமனே கட்டை போல இருந்து பயந்து கொண்டு, இல்லை லஜ்ஜைப்பட்டு கொண்டு கட்டையை போல அசையாம இருந்தோம் என்றால் அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுமா? அப்படி ஏற்படாது. உடனே கொஞ்ச நேரம் வலது திருவடியை எம்பெருமான் பிடித்துவிட, உடனே லேசாக அப்படி தன்னுடைய திருவடியை நகர்த்தி இடது திருவடியை கொண்டு வந்து முன்னாடி வைத்தார் என்றால் அது எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கும், எம்பெருமானுக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கும். பரவாயில்ல, ஆழ்வார் நம்முடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு நமக்கு ஏற்றபடி தன்னை அமைத்துக் கொள்கிறார் என்று எம்பெருமானுக்கு ஆனந்தம் ஏற்படும் என்று அந்த விஷயத்தை இங்கே ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அதைத்தான் இங்கே காட்டுகிறார். தன்னுடைய தட்டுமாறி விநியோகம் கொள்ளும் அளவில், இப்படி எம்பெருமான் தட்டுமாறி விநியோகம் கொண்டாலும், தட்டுமாறினா தன்னுடைய நிலையை குறைத்துக் கொண்டு நம்மை உயர்த்தி வைத்தாலும் கூட, சேஷம் நாம் எல்லாம் சேஷபூத்தர்கள், அவன் சேஷி, அந்த நிலையை மாற்றி தன்னை சேஷபூதனாகவும் நம்மை சேஷியாகவும் வைத்தான் என்றாலும் கூட, அந்த சமயத்திலேயும் தன்னை தன்னுடைய சேஷத்துவத்தை இட்டு இராய்த்தல், இல்ல இல்ல நான் தான் அடிமை, நான் தான் சேஷபூதன், நான் இந்த மாதிரி ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று இராய்த்தல், இராய்த்தல்னா விலகி போவது, அதை செய்வதோ, இல்லை பாரதந்திரியத்தை இட்டு எதிர்விழி கொடாது ஒழிதல். பாரதந்திரியம்னா என்னது? எம்பெருமான் எப்படி வைக்கிறானோ அப்படியே இருப்பது, அசையாமல் இருப்பது. பரதாழ்வானே எம்பெருமான் அயோத்தியாவிலே நீ இங்கேயே இருந்து கொண்டு ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். உடனே பரதாழ்வானும் சரி அப்படித்தான் அண்ணனுக்கு ஆசை என்றால் நான் அப்படியே செய்கிறேன் என்று இருந்தான். அதுதான் பாரதந்திரியம். அப்படி பாரதந்திரியத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி அசையாமல் அப்படியே இருந்தோம் என்றால் அதுவும் எம்பெருமானுக்கு விருப்பமாக இருக்காது. அதுதான் இங்கே காட்டுகிறார். பாரதந்திரியை இட்டு எதிர்வழி கொடாதொழிகள், எதிர்வழி கொடாதொழிகள்னா அவன் செய்வதற்கு நாம் நம் பக்கத்திலிருந்து வெளிப்பாடு இருக்க வேண்டும், எண்ணங்கள் அதை நம்முடைய நடத்தையிலே அதை வெளிப்படுத்த வேண்டும். எதிர்வழி கொடுத்தனா ஒருத்தர் நம்மை பார்க்கிறார், இப்போ நம்ம பார்க்காமல் வேற எங்கேயோ பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, இப்போ நாம் அவரை பார்க்கிறோம் என்று அர்த்தம் எதிர்வழி கொடுப்பது என்றால். ஓ, அந்த எம்பெருமான் எதை ஆசைப்படுகிறானோ அதை நாம் நிறைவேற்றி வைப்பது.
அப்படி எதிர்விடி எதிர்விடி கொடாது ஒழிதல் செய்கை அனிஷ்டமாயிருக்கை. இப்படி செய்வது அனிஷ்டமாக இருக்கும். ஆக பகவானுக்கு எது பிடித்தமோ அதன்படி நடப்பது ஆத்மஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது, அது இஷ்டமாக இருக்கும். பகவான் அப்படி நம்மை தட்டுமாறி விநியோகம் கொண்டாலும் கூட, நம்மை அவன் நம்மை தலைவனாக வைத்து அவன் அனுபவித்தாலும் கூட, அதற்கும் நாம் இசைந்து கொடுக்க வேண்டும், அதற்கு எதிர்விழியும் கொடுக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தால் அது அனிஷ்டமாக இருக்கும் என்று முதல்ல ஒரு விரிவான விளக்கம் காட்டிட்டார். ஆக வர்ணாசிரமங்களை பொறுத்திருக்கும், ஆத்மஸ்வரூபத்தை பொறுத்திருக்கும். வர்ணாசிரமங்களை பொறுத்திருக்கும்னா என்ன அர்த்தம்? அவரவருடைய வர்ணம், அவரவருடைய ஆசிரமம், அதற்கேற்றார் போலே பரார்த்தமாக பரார்த்தமாக இந்த கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை என்ற எண்ணத்தோட அனுஷ்டிக்க வேண்டும், அது இஷ்டம். நம்முடைய நன்மை, நமக்கு பாபம் வந்துவிடும் என்று அனுஷ்டித்தோம் என்றால் அது பகவானுக்கு அனிஷ்டமாக இருக்கும். அது வர்ணாசிரமங்களிலே. ஆத்மஸ்வரூபத்திலே பகவானுக்கு எப்படி நம்மை அனுபவிக்க வேண்டுமோ அதன்படி நாம் நடந்தோம் என்றால் இஷ்டம். அப்படி அவன் நம்மை அனுபவிக்கும் பொழுது அவன் சொரூபத்துக்கு மாறாடி அனுபவித்தாலும் கூட, நாம் அதற்கு இசையாமல் இருப்பதோ, அதற்கு எதிர்வழி கொடுக்காமல் இருப்பதோ, அது அனிஷ்டமாக இருக்கும் என்று முதல் விளக்கம் காட்டினார். அடுத்தது இரண்டாவது விளக்கம், அங்க நன்றிக்கே. அங்க நன்றிக்கைனா இன்னொரு விதமாக பொருள் சொல்லலாம் என்று காட்டுகிறார் இந்த இடத்துல. இது சுருக்கமான விளக்கம். இது இஷ்டானிஷ்டங்கள் இத்தியாதிக்கு ஸ்வவர்ண ஸ்வ ஆசிரம உச்சிதங்களை செய்கை இஷ்டம், தத் விருத்தங்களை செய்கை அனிஷ்டம் என்றும், ஆத்மஸ்வரூபத்துக்கு உச்சிதமானவற்றை செய்கை இஷ்டம், தத் விருத்தங்களை செய்கை அனிஷ்டம் என்றும் யோசிக்கவுமாம். இது பொதுவான அர்த்தம். அதாவது முதல்ல சொன்னது நம்முடைய சம்பிரதாய அர்த்தம், மிக ஆழமான அர்த்தம். அடுத்ததாக பொதுவான ஒரு அர்த்தம் காட்டுகிறார். என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்றால், ஸ்வவர்ண ஸ்வ ஆசிரம உச்சிதங்களை செய்கை இஷ்டம், நம்முடைய வர்ணம் நம்முடைய ஆசிரமத்துக்கு பொருத்தமானதை செய்வது இஷ்டம். இந்த இடத்துல பரார்த்தை சுவார்த்தை அதெல்லாம் பரார்த்தமாக பண்ணுவது சுவார்த்தமாக பண்ணுவது அதை பத்தி எல்லாம் இங்க எடுக்கல. நேராக அவனவனுடைய வர்ணம் அவனுடைய ஆசிரமம் அதுக்கேற்றாற் போல இவன் நடக்க வேண்டும், அது பகவானுக்கு இஷ்டமாக இருக்கும். அதுக்கு விரோதமாக நடப்பது அனிஷ்டமாக இருக்கும். அதே போல ஆத்மஸ்வரூபத்துக்கு உச்சிதமானவற்றை, இவன் சேஷபூதன், எம்பெருமான் சேஷி, அந்த நிலைக்கு ஏற்றாற் போல இவன் தன்னுடைய காரியங்களை செய்வது பகவானுக்கு இஷ்டமாக இருக்கும், அதற்கு விரோதமாக செய்வது அனிஷ்டமாக இருக்கும் என்று இரண்டாவது விளக்கம். முதல் விளக்கம் விசேஷமான விளக்கம், இரண்டாவது விளக்கம் சாமானியமான விளக்கம், இதுவும் சொல்லலாம். ஆனா அது இன்னும் விசேஷமாக பொருத்தமாக இருக்கக்கூடிய விளக்கம். இப்ப மூன்றாவது விளக்கம் ஒன்று சொல்லுகிறார். அங்கனம் அன்றிக்கே ஔபாதிகமுமாய் அனித்தியமுமான வர்ணாசிரமங்களிலே ஊற்றிருக்கை அனிஷ்டம், நிருபாதிக நித்தியசேஷமான ஆத்மஸ்வரூபத்திலே ஊற்றிருக்கை இஷ்டம் என்றும் யோசிக்கவுமாம். மூன்றாவது விளக்கம் கொடுக்கிறார். அதாவது இந்த வர்ணாசிரம தர்மம்லாம் எப்படி இருக்கு? ஔபாதிகமாக இருக்கிறது. அதாவது ஒரு காரணத்தினடியாக நாம் இந்த வர்ணத்திலே பிறந்திருக்கோம், இந்த ஆசிரமத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். அதுக்கு மேலே அது அனித்தியமாகவும் இருக்கு. இப்ப நம்ம ஒருத்தர் ஒரு வர்ணத்திலே பிறந்திருக்கார், அதுக்காக இனிமே எல்லா பிறவியுமே அந்த வர்ணத்திலே இருப்பார் என்று சொல்ல முடியாது. இந்த பிறவிலே இந்த வர்ணத்தில் பிறந்திருக்கார், அடுத்த பிறவி வேற வர்ணத்தில் இருக்கலாம். அதே போல ஆசிரமம் பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கார், கொஞ்ச நாள் கழிச்சு கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போறார், இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. அனித்தியமாக இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள் இதிலே ஊற்றிருக்கை, இதிலே மிகவும் ஊன்றி போயிருப்பது அனிஷ்டம். அதே போல நிருபாதிக நித்தியசேஷமான ஆத்மஸ்வரூபம், இந்த நிருபாதிகமானது ஒரு இயற்கையாக இருக்கக்கூடியது, இந்த ஆத்மா எப்பொழுதும் இருக்கக்கூடியது, நித்தியமாகவும் இருக்கக்கூடியது. ஆத்மா ஆத்மாவுக்கு தோற்றமும் கிடையாது மறைவும் கிடையாது, அப்படியே அழியாமல் இருக்கக்கூடிய வஸ்து. இந்த ஆத்மஸ்வரூபத்திலே ஊற்றிருக்கை, அதிலே ஊன்றி இருப்பது இஷ்டம் என்றும் யோசிக்கவுமாம். அதாவது சூத்திரத்திற்பதை இஷ்டானிஷ்டங்கள், இஷ்டம் ஆத்மஸ்வரூபத்தை அவலம்பித்திருக்கும், அனிஷ்டம் வர்ணாசிரமங்களை அவலம்பித்திருக்கும் என்ற கணக்கிலே வைத்துக்கொண்டு, அதிலே அவலம்பித்திருக்கும்னா ஊன்றி இருக்கும், எதிலே முக்கியத்துவம் என்றால் ஆத்மஸ்வரூபத்துக்கு முக்கியத்துவம், தேகத்துக்கு அமுக்கியத்துவம் இரண்டாம் பட்சம் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று மூன்றாவது கருத்து காட்டுகிறார். ஆனா இப்படி நாம் பார்க்கும் பொழுது இதிலே ஒரு சின்ன தவறான புரிதல் ஏற்படலாம். அந்த புரிதல் என்ன, தவறான புரிதல் என்பதை மேலே விளக்குகிறார். இங்கன் ஊற்றத்தை இட்டு சொல்லுகை அன்றிக்கே, அனிஷ்டம் வர்ணாசிரமத்தை அவலம்பித்திருக்கும், இஷ்டம் ஆத்மஸ்வரூபத்தை அவலம்பித்திருக்கும் என்று இங்கனே விபஜித்து வர்ணாசிரம ஆச்சாரத்தை அனிஷ்ட கோட்டியாக சொல்ல பார்க்கில்,
இதைத்தான் இங்கே மேலே விளக்கப் போகிறார். அதாவது இப்போ ஊற்றத்தை, ஊற்றம்னா என்ன, மிகவும் ஈடுபாடு. நமக்கே ஒரு சாமானிய தர்மம் இருக்குது, விசேஷ தர்மம் இருக்குது. சாமானிய தர்மத்துக்கும் விசேஷ தர்மத்துக்கும் ஒரு சூழ்நிலையிலே எதை செய்வது என்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அப்பொழுது விசேஷ தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம். இப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அப்பொழுது சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய நேரம் வந்ததுன்னா அந்த கைங்கரியத்தை முடித்துவிட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணலாம். ஏனெனில் கைங்கரியம் என்பது ஆத்மஸ்வரூபத்துக்கு, சந்தியாவந்தனம் என்பது தேகத்துக்கு, வர்ணாசிரம தர்மம் என்பது தேகத்துக்கு. இந்த இடத்துல அந்த கருத்திலே வைத்துக் கொள்ளாமல் அது ஊற்றம், அதாவது ஈடுபாடு, நமக்கு ஆத்மஸ்வரூபத்திலே ஈடுபாடு அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி யோசிக்காமல் நாம் இல்லை இல்லை வர்ணாசிரம தர்மமே கைவிட வேண்டியது, ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆகிவிட்டால் அவர்கள் வர்ணாசிரம தர்மத்தையே விட்டுவிடலாம், என அது பகவானுக்கு அனிஷ்டம், ஆத்மஸ்வரூபம்தான் பகவானுக்கு இஷ்டம் என்று நாம் சொல்ல பார்த்தோம் என்றால் அதற்கு சாஸ்திரத்திலே வேறு விரோதங்கள் வந்துவிடும். ஏன்னா பகவானே சொல்லியிருக்கான், பிராட்டியே சொல்லியிருக்காள், எனக்கு இந்த வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிப்பது மிகவும் பிடிக்கும், இதை அனுஷ்டிப்பவர்களை நான் ஆதரிக்கிறேன், என்னுடைய பக்தன் என்றால் இதை அனுஷ்டிக்க வேண்டும் என்றெல்லாம் எடுத்து காட்டுகிறார். அதுதான் மாமுனிகள் மேலே சொல்கிறார். இப்படி நாம் சொல்ல பார்த்தோம் என்றால் வர்ணாசிரமம் அனிஷ்ட கோட்டியிலே வந்துடும், பகவானுக்கு பிடிக்காதது என்ற எண்ணத்திலே வந்துவிடும். அப்படி சொல்ல பார்த்தால் ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆக்யா சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவகா என்றும். இது பகவானுடைய வாக்கியம். இந்த வாக்கியம் நாம் முன்பே பார்த்திருக்கிறோம், ரொம்ப பிரசித்தமான வாக்கியம், பல இடங்களிலே இது சொல்லப்படுகிறது, ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் இருக்கக்கூடியது. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணை, அதை மதிக்காமல் எவன் இருக்கிறானோ, அப்படி இந்த ஆணை என்னுடைய ஆணைகளை மதிக்காமல் இருப்பவன் என்னுடைய துரோகியாகவே கருதப்படுகிறான், அவன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் அவன் அவைஷ்ணவன் என்று எம்பெருமான் தானே ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலே சொல்லியிருக்கிறான். அந்த ஒரு வாக்கியத்துக்கும் அதே போல ஒரு பெரிய பிரமாணம் எடுத்திருக்கார். இது லக்ஷ்மி தந்திரத்திலிருந்து ஒரு பிரமாணம் எடுத்திருக்கார். அபிப்ளவாய தர்மானாம் பாலனாய குலசிய ச சங்கிரஹாய ச லோகசிய மரியாதா ஸ்தாபனாய ச பிரியாய மம விஷ்ணோஷ்ச தேவதேவசிய ஷார்ங்கினஹ மணிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கயேத் யதாஹி வல்லபோராஜ்யோ நதீம் ராஜ்யா பிரவர்த்திதாம் லோகோபயோபினீம் ரம்யாம் பகுசஸ்ய விவர்தினீம் லங்கையன் சூலமாரோகே தனபேக்ஷாபி தாம் பிரதி ஏவம் விலங்கையன் மர்த்தியோ மரியாதாம் வேத நிர்மிதாம் பிரியோபி ந பிரியோ பிரியோபி ந பிரியோ சௌமே மதாஜ்யா வியதிவர்த்ததா வர்த்தனாத் உபாயத்வ கிரகம் தத்ர வர்ஜயேன் மனசா சுதீஹி என்று ஒரு பெரிய பிரமாணம். இந்த பிரமாணம் லக்ஷ்மி தந்திரத்தில் இருக்கக்கூடியது. இது ஒன்று முதல்ல சொன்னது ஸ்ருதி ஸ்மிருதியின் மம வாக்கியங்கிறது பெருமாள் சொன்னது, இந்த வாக்கியம் பிராட்டி சொன்னது. அதுதான் இங்கே ரெண்டு ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டி என்றும் சர்வேஸ்வரனும் பிராட்டியும் அருளி செய்த வசனங்களோடும் பூர்வாச்சாரியருடைய வசன அனுஷ்டானங்களோடும் விரோதிக்குமிரே. இப்போ பகவானே இப்படி சொல்லியிருக்கிறான், ஸ்ருதியையும் ஸ்ருதியையும் மதித்துத்தான் ஆக வேண்டும், வர்ணாசிரம தர்மத்தை மதித்துத்தான் ஆக வேண்டும், அதை அனுஷ்டிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறான். அதனாலே வர்ணாசிரங்கள் தேவையில்லை, வர்ணாசிரமங்கள் தேவையில்லை, ஆத்மஸ்வரூபத்தை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்று அந்த பட்சம் அது ஒத்துவராது என்பதை எடுத்து காட்டுகிறார். அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்க்கலாம், அதை விடவில்லை. முதல்ல இந்த விஷயத்தை பார்த்துடலாம். என்று சர்வேஸ்வரனும் பிராட்டியும் அருள் செய்த வசனங்களோடும் பூர்வாச்சாரியருடைய வசன அனுஷ்டானங்களோடும், பூர்வாச்சாரியர்களும் வர்ணாசிரம தர்மங்களை நன்றாக மதித்திருக்கிறார்கள். ஒரு சமயத்திலே அவர்கள் வர்ணாசிரமங்களுக்கு விரோதமாக நடந்ததில்லை. அப்படி இருப்பதனால அவர்களுடைய வசனம் அவர்களுடைய அனுஷ்டானம் இவைகளோடும் விரோதிக்குமிரே. ஆன பின்பு கீழ் சொன்னபடியே இவ்வாக்கியத்துக்கு பொருளாக கிடவது. இப்படியெல்லாம் இருப்பதனாலே முதல்ல
ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டதே அந்த அர்த்தத்தையே இதுக்கு அர்த்தமாக இஷ்டானிஷ்டங்கள் வர்ணாசிரமங்களையும் ஆத்மஸ்வரூபத்தையும் அவலம்பித்திருக்கும் என்றே நாம் பொருத்தமாக கொள்ள வேண்டும் என்று இங்கே காட்டுக்கிறார். ஏன்னா சிலர் என்ன சொல்லுகிறார்கள், அதுதான் இந்த மூன்றாம் பட்சம். மூன்றாம் பட்சம் மூன்றாம் விளக்கம் எதுன்னா வர்ணாசிரமங்கள்லாம் தேவையில்லை, ஏன்னா அது உடம்புக்குத்தான். ஆனா ஆத்மஸ்வரூபம் அது சேஷபூதன், அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதனால அதை கைவிட்டு விடலாம் என்றே சிலர் சொல்லுகிறார்கள். அந்த பட்சம் ஒத்துக்கொள்ள முடியாது என்பதை விரிவாக எடுத்து மாமுனிகள் காட்டியிருக்கார். அந்த பிரமாணத்தை பார்க்கலாம். ஸ்ருதி ஸ்மிருதி மொமை வாக்கியா அது பார்த்துட்டோம். அதுக்கு மேல லக்ஷ்மி தந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம் அதனுடைய அர்த்தம் பார்க்கலாம். வர்ணாசிரம தர்மங்களுடைய அழிதல் இல்லாமல் இருக்கும் பொருட்டும், குல தர்மங்களுடைய ரட்சித்தல் பொருட்டும், உலகத்தினுடைய சங்கிரகத்தின் பொருட்டும் அது அழியாமல், அது குறைவு ஏற்படாமல் இருப்பதற்காகவும், சாஸ்திர மரியாதைகளை நிலைநிறுத்தும் பொருட்டும், விஷ்ணு, விஷ்ணு என்றால் வியாபகசீலன், எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கக்கூடிய எம்பெருமான், எல்லா தேவதைகள் எல்லா தேவதைகளுக்கும் தேவனான தலைவனான எம்பெருமான், சார்ங்கம் என்னும் வில்லை உடையவனாக இருக்கக்கூடிய சுவாமிக்கும் எனக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் பொருட்டும், மனதை ஜெயித்த புத்திசாலியானவன் வைதிக ஆச்சாரங்களை மனத்தினாலும் அதிக்கிரமிக்க கூடாது. மனதாலே கூட அந்த வைதிக ஆச்சாரங்களை நல்ல ஞானமுள்ளவன் ஒரு காலத்திலேயும் மீறமாட்டான். அது ஏன் மீறமாட்டான் என்றால் எம்பெருமானுக்கும் எனக்கும் அது பிடித்தமாக இருப்பதனாலே அவன் மீறமாட்டான். அதுக்கு மேல அதையும் காட்டுகிற ராஜனுக்கு பிரியனாய் இருந்த போதிலும் ராஜாவினால் உண்டாக்கப்பட்ட ஜனங்களுக்கு உபயோகமாகவும் அழகாயும் அநேக பயிர்களை விருத்தி பண்ணும்படியானதும் உள்ள நதியை அந்நதியைத்தான் அபேட்சியாதவனாகிலும் அதிலே துப்புவது முதலானவற்றை செய்வது எப்படியானால் குலத்தில் சூலத்தில் ஏத்துவனோ இந்த பிரகாரமாக வேதங்களில் செய்யப்பட்ட மரியாதாம் தர்மங்களின் வியவஸ்தைகளை மீறுகின்ற மனிதன் எனக்கு இஷ்டனானாலும் இப்படிப்பட்ட மனிதன் என்னுடைய ஆக்கியை தாண்டினபடியாலே இஷ்டனாகான், அவன் எனக்கு பிடித்தவனாக இருக்க மாட்டான். பண்டிதன் அந்த கர்மானுஷ்டான விஷயத்தில் மனிதனால் உபாயத்துவம் என்கிற புத்தியை விட வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டப்பட்டது. இது என்ன சொல்லப்படுறதுன்னா, ராஜாவுக்கு மிக பிடித்தவனாக ஒருத்தன் இருந்தாலும் அவன் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக நன்மை செய்வதற்காக ஒரு நதியையோ இல்லை ஒரு ஏரியையோ வெட்டி வைத்திருக்கிறான். அந்த பயிர்களை எல்லாம் நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக சில சௌகரியங்கள் பண்ணியிருக்கான். அதுக்கு இடைஞ்சலாக தனக்கு பிடித்தவனே அதை இடைஞ்சல் செய்தாலும் அவனை இவன் ராஜாவானவன் வெறுத்து விடுவான். அதே போல பகவானுக்கு பிடித்தவனாக ஒருவன் இருந்தாலும், பிராட்டிக்கு பிடித்தவனாக ஒருத்தன் இருந்தாலும், சாஸ்திர மரியாதைகளை அவன் மனதாலே கூட மீறலாம் என்று நினைத்தான் என்றால் அவர்களுக்கு வெறுப்பை, அவர்களுடைய வெறுப்பை இவன் சம்பாதித்துக் கொள்வான். நல்ல ஞானமுள்ளவன், ஆனா அந்த அனுஷ்டானங்களை, வைதிக அனுஷ்டானங்களை எப்படி நினைப்பான் என்றால் அவற்றை உபாயமாக அனுஷ்டிக்க மாட்டான், கைக்கரியமாக அனுஷ்டிப்பான் என்று இந்த லக்ஷ்மி தந்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஆக இந்த சூத்திரத்திலே காட்டப்பட்டது இஷ்டானிஷ்டங்கள் வர்ணாசிரமங்களையும் ஆத்மஸ்வரூபத்தையும் அவலம்பித்திருக்கும் என்பதற்கு அர்த்தம் இஷ்டம் அனிஷ்டம், பகவானுக்கு பிடித்தது பிடிக்காதது, ஆச்சாரியனுக்கு பிடித்தது பிடிக்காதது, இரண்டும் வர்ணாசிரமத்துக்கும் உட்பட்டு இருக்க வேண்டும், ஆத்மஸ்வரூபத்துக்கும் உட்பட்டு இருக்க வேண்டும் என்பது முக்கியமான கருத்து. வர்ணாசிரமத்தையும் நாம் விட முடியாது, ஆத்மஸ்வரூபத்தையும் விட முடியாது. ஏன்னா இப்ப வர்ணாசிரமத்தை விட முடியாதுன்னு இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சம் ஒரு விளக்கம் சொன்னவர்கள், நாம் தான் ஆத்மா தானே, நாம் இந்த தேகம் இல்லையே என்றால் அவர்கள் சாப்பிடுவதே நிறுத்த போறதில்லை, தூங்குறதே நிறுத்த போறதில்லை, உடம்பிலே வேர்வை எடுத்தால் அதை போக்கிக் கொள்வதை நிறுத்தப் போவதில்லை. இந்த விஷயத்தெல்லாம் வரும்போது உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சம்பாதிப்பதை நிறுத்த மாட்டார்கள், நன்றாக சௌகரியமாக இருப்பதை நிறுத்த மாட்டார்கள். ஆனா வைதிக அனுஷ்டானங்கள் வரும்போது மட்டும் வைதிக அனுஷ்டானங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டாம், அது உடம்புக்கு என்று சொல்லலாம். அப்படி உண்மையான ஞானியாக இருந்தால் உடம்பை பேணி பாதுகாக்காமல் இருப்பார்கள். இப்போ ஒரு திருக்கண்ணமங்கை ஆண்டான் இருந்தார், தன்னுடைய எல்லா வியாபாரங்களையும் விட்டு எம்பெருமானுடைய சந்நிதியிலே அவர் இருந்து கொண்டு அங்கேயே கைங்கரியத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தார், தன்னை ரட்சிப்பதற்கான ஒரு காரியமும் செய்யவில்லை. அப்படி இருப்பவர்கள் அப்படி இருக்கலாம், ஆனா அப்படி இருப்பவர்களே கூட எல்லாவற்றையும் கைங்கரியமாக செய்வார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். இப்படி மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துல காட்டப்பட்டது. இது 278வது சூத்திரம். இத்தோட இன்றைய விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம். நாளைய தினம் தொடர்ந்து இதை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடி கணேசரனும் எம்பெருமானார் திருவடி கணேசரனும்
பிள்ளை லோக்காச்சாரிய திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.